Hello YouTube, என் பேர் ரஞ்சித். RanY2J, thank you so much for all your support guys. நீங்க இல்லனா சத்தியமா என்னால இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கவே முடியாது. 560 சப்ஸ்கிரைபர்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கேன். தேங்க் யூ சோ மச். நான் பேச போற டாபிக் பாத்தீங்கன்னா சயின்ஸ் பிஹைண்ட் 2.0. இன்னும் எளிதா சொன்னோம்னா இந்த பறவைகள் ஏன் சாவுதுன்றத அந்த 2.0 எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு ஆசைப்பட்டேன். ஓகே, 2.0 என்ன சொல்றாங்கன்னா பறவைகள்லாம் செத்து போகுது காரணம் மொபைல் போன்ல இருந்து வர கதிர்வீச்சுகள், மொபைல் டவர்ஸ்ல இருந்து வர கதிர்வீச்சுகள். இது உண்மை, ரொம்ப முக்கியமான உண்மை. இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப அமெரிக்கா மாதிரி நாடுகள்ல நான் ஏற்கனவே பல வீடுகள்ல சொன்ன மாதிரி பனிமழைகள் பெய்யும், கிளைமேட் சேஞ்ச் ஆகும். கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது அந்தந்த இருக்கிற செடிகள் கொடிகள் அந்த மரங்கள் எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடும். ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா பழம் உருவாகாது, பழம் சாப்பிடலாம், அந்த பறவைகள்லாம் செத்து போயிடும். குழந்தைன்னு சொல்லுவாங்க, அந்த பறவைகள்லாம் செத்து போயிடும். ஓகே, இது என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பறவைகள் சர்வைவல்காக, அதாவது தான் உயிர் வாழணும்ன்ற ஒரே ரீசன்காக இந்த பறவைகள் வேற நாட்டுக்கு டிராவல் பண்ணியே ஆகணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பறவைகள் வானத்தை நோக்கி போய் பறக்கும் போது காத்து எந்த பக்கம் வீசுதோ அந்த பக்கத்தை டிராவல் பண்ணும். எதிர்காத்துல பறந்து போறது ரொம்ப கஷ்டம். ஸோ எந்த பக்கம் காத்து வீசுதோ அந்த பக்கம் போயிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் ஆர்க்டிக் டர்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்க்டிக் டர்ன்ற சயின்ஸ் தான் இன்னொரு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணா ஐ திங்க் இதா அதை பேர் ஆர்க்டிக் டர்ன் தான் நினைக்கிறேன். கூகுள் பண்ணி பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். சம்டைம்ஸ் நீங்க சாயங்கால வேலைகள்லாம் பாத்தீங்கன்னா பறவைகள் எல் வி ஷேப்ல பறக்கும், பாத்திருக்கீங்களா? அந்த வி ஷேப் பறக்கிறதுக்கு சயின்ஸும் இதே தான். என்ன ரீசன்னா அந்த முதல்ல போற பறவை இந்த வி ஷேப்ல இருக்கிற பறவைகளுக்கு டர்புலன்ஸ் கொடுக்கும். இப்படி பறக்கும் போது அது காத்து கிழிச்சுக்கிட்டு முன்னாடி போகும்போது பின்னாடி வர பறவைகளுக்கு அது எளிதா இருக்கும். அந்த எளிதா போறது ரொம்ப ஈஸியா இருக்கும், ஃபாஸ்டா போகும். அந்த ஃபாஸ்டை யூஸ் பண்ணி பின்னாடி இருக்கிற பறவைகள் யூஸ் பண்ணிக்கும். அப்பப்போ இந்த ஃபார்மேஷன் மாத்திட்டே இருக்கும். பின்னாடி போறவன் அதுக்கப்புறம் முன்னாடி போவான், முன்னாடி போறவன் பின்னாடி வருவான். இதுதான் அதோட சயின்ஸ், இதுதான் பேசிக்ஸ். இப்படி டிராவல் பண்ணும்போது இந்தியாக்கு ஏன் வருதுன்னு யோசிச்சீங்கன்னா ரொம்ப சிம்பிளான சயின்ஸ் தான். ஒரு பறவை அமெரிக்கால இருந்து ஆப்பிரிக்கா வந்துட்டு, ஆப்பிரிக்கால இருந்து துபாய் வந்துட்டு, துபாயில இருந்து இந்தியா வராது. ஓகே, பூமி வட்டன்றதுனால பூமியை இப்படி சுத்தலாம் இல்ல இப்படி சுத்தலாம், இப்படி சுத்தினா இந்தியா எளிதா வந்துடலாம். சரியா? அதாவது சவுத் ஈஸ்ட் ஏசியா சைடுக்கா வந்தா, இந்தியன் ஓஷனுக்கா வந்தா இந்தியாவுக்கு எளிதா வந்துடலாம். இந்தியா இஸ் அ பாரடைஸ். ஏன்னா இப்ப இருக்கிறதோட அப்ப ரொம்ப அதிகம். இந்தியாவில் மரங்கள், ஒரு வார்ம் அட்மாஸ்பியர் இருக்கும்னு சொல்லி. இதுக்கு பேர் வந்து நேச்சுரல் ரேடார் ஆஃப் பேர்ட்ஸ். இந்த ஒரு சிஸ்டம் பறவைகளோட பரிணாம வளர்ச்சியில் பல கோடி வருஷங்களாக இருக்கு. மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் மொபைல் ரேடியேஷன்ஸ் நம்ம இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் தான் நம்ம உருவாக்கணும். ஸோ இந்த பறவைகளோட சிஸ்டம் கெட்ஸ் கன்ஃபியூஸ்ட். ஒரு பறவை பறக்கிறதுக்கோ, எக்ஸ்கியூஸ் மீங்க, பறக்கிறதுக்கோ அதுக்கு தெரியாது இந்த இந்த கதிர்வீச்சு என்ன சொல்லிட்டு, ஒரு புதுசாக ஒரு சிக்னல் அடிக்குது எனக்கு, ஒரு புதுசாக ஒரு சிக்னல் வருது, இந்த சிக்னல் என்ன சொல்லுது, ஏதோ யாரோ யார்கிட்டயே ஃபோன் பேசுறது அந்த பறவைக்கு புரியாது. பட் அதை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ரீமான தலைவலி வரும். அந்த தலைவலியில அது போகிற ரூட்டை மறந்துடும். அந்த வி ஷேப் ஃபார்மேஷன் உடையும். உடையும் போது அந்த பறவைகள் செத்து போயிடும். வழி தெரியாமல் சாகும், தலைவலியில் செத்து போகும், துடி துடிச்சு சாகும். இது மொபைல் ஃபோன்ஸால வர கதிர்வீச்சு பிரச்சனை. இது ரொம்ப வருஷமா நிறைய பேர் என்ன சொல்றது ரிசர்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தாங்க. இதுக்கான எவிடன்ஸ், சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இல்லைன்றது தான் இன்னி வரைக்கும் மக்கள் கிட்ட பேசப்படுற ஒரு விஷயம். தெர் மைட் பி மெனி இண்டஸ்ட்ரீஸ் பிஹைண்டு, தெர் மைட் பி மெனி கார்பரேஷன்ஸ் பிஹைண்டு. எதுக்கு எடுத்தாலும் கார்பரேட் மேலே தான் தப்புன்னு சொல்ற ஆள்லாம் கிடையாது. பட் ஜஸ்ட் லெட்ஸ் டூ அவர் ரிசர்ச். பட் பேர்ட்ஸ் ஆர் டையிங் அண்ட் வி நோ த பாசிபிள் ரீசன். பறவைகள் இறக்கிறதுக்கு பாசிபிள் ரீசன்ஸ் மொபைல் ஃபோன் டவர்ஸ், சயின்ஸ் ப்ரூவன். ஓகே, இந்த படத்துல ஆராவை பத்தி பேசுறாங்க. ஆராவை பத்தி சொல்லணும்னா நான் ரொம்ப அறுக்க விரும்பல. இட்ஸ் புல்ஷிட். அது மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. இப்போ வரைக்கும் யாரும் எதுவும் ப்ரூஃப் பண்ணல. அது அந்த படத்துல கதையை வந்து பின்றதுக்காக உருவாக்கின ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். ஓகே, சிம்பிள். அந்த ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை கிராக் பண்றேன், டக்குன்னு சொல்றேன். பறவைகளை மட்டும்தான் நம்ம பத்தி பேசிட்டு இருக்கோம். இதுல பிரச்சனைகள் என்னன்னா பறவைகளை தாண்டி ஹனிபீஸ் செத்து போயிட்டு இருக்கு. வேற லெவல்ல சாகுதுங்க ஹனிபீஸ். என்னடா ஒரு தேனி செத்தா பரவாயில்ல, எனக்கு கொட்டு உள்ளாதுன்னு நினைப்பீங்க. தேனீகள் செத்து போச்சுன்னா அதுக்கு பின்னாடி சாக போறது மனுஷன்றத நான் சொல்ல, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்லியிருந்தார். ஓகே, த சூன் ஹியூமன்ஸ் வில் ஃபாலோன்னு சொல்லுவார் அவர். ஹனிபீ சாக கூட அதை நான் குயிக்கா சொல்ல ட்ரை பண்றேன். ரெண்டாவதா சாவது பாத்தீங்கன்னா வேல்ஸ். வேல்ன்றது என்னன்னு தெரியுமா? இந்த கடல்ல இருக்கு. அது ஏன் சாவுதுன்னா மேட்டிங் கால்னு ஒண்ணு இருக்கு. அதாவது நான் ஆம்பளை, இங்க யாராவது எனக்கு மேட் பண்றதுக்கு பெண் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேல் கடலுக்குள்ள இந்த சிக்னல் அனுப்பும். அந்த சிக்னல் அனுப்பும் போது இந்த கப்பல்ல இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், இந்த கப்பல்ல நடக்கிற கம்யூனிகேஷன்ல இந்த சிக்னல் பிளாக் ஆயிடுது. அப்ப அந்த வேல், அந்த அந்த ஆம்பளை வேல் நான் இருக்கேன் மீட்டிங்க்கு ரெடியா இருக்கேன்னு சொல்றது இந்த பொம்பளை வேலுக்கு போய் ரீச் ஆகாம அதுக்கு ரெண்டு பேரும் செத்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வரப்போற மூணாவது குட்டி வேலை இல்லாம போயிருது. இதனால கொஞ்சம் அசியமா இருக்குன்னு நினைக்காதீங்க. திஸ் இஸ் சயின்ஸ். வேல் நீட்ஸ் டு எக்ஸிஸ்ட். வேல்ஸ் இல்லைன்னா இந்த கடல்ல இருக்கிற ஈகோசிஸ்டம் பாதிக்கும்.
ஹனிபீஸ் இல்லைன்னா என்ன நடக்கும் டக்குன்னு சொல்கிறேன். ஒரு 30 seconds சொல்ல பார்க்குறேன். ஹனிபீஸ் ஏன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற பெஸ்டிசைட்ஸ்னால, பெஸ்டிசைட்ஸ்ன்றது இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் நம்ம போடுறதுனால ஹனிபீஸ் ஆகுது. ஹனிபீஸ் தான் ஒரு ஒரு செடிக்கும் ஃபெர்மெண்டேஷன் கொடுக்குறது ஹனிபீஸ் தான். நீங்கள் இன்றைக்கி ஒரு விதை விதைக்கிறீங்க, ஒரு செடி உருவாகணும்னா அந்த செடியில் போயிட்டு அந்த ஃபெர்மெண்டேஷனை விதைக்கிறது ஹனிபீஸ். அதுக்கு அந்த செடி கொடுக்குற ரிவார்ட் தான் தேன். அதையும் நம்ம அதுக்கிட்டேருந்து பிடிங்கி திட்டுறோம்ல. ஓகே, ஸோ ஹனிபீஸ் கான்டாக்ட். ஸோ இந்த படத்தில் டிஸ்கஸ் பண்ண இந்த ரெண்டு விஷயத்தை தவிர்த்து நான் இதுக்கப்புறம் வர டீட்டெயிலாக கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பட் ஐ திங்க் திஸ் இஸ் மோர் தென் நஃப் டு நாட் போர் யூ கைஸ். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் டு யூ கைஸ். தயவு செஞ்சு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவைப்படும். தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஐ வில் ட்ரை டு டெலிவர் மோர் குவாலிட்டி கண்டென்ட் யூ கைஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ்.